أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அலவச்ச அருளாளனும் நிகரச்ச அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அழைப்பு பணியை முன்னெடுக்க வேண்டும், அல்லாஹினுடைய மார்க்கத்தை பிற மத மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி நம்முடைய பணிகளை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வகுப்பு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் நாம் எவ்வாறு அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பு. பொதுவாகவே இன்று தாவா என்று சொல்லக்கூடிய சகோதரர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தாவா பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது, தாவா பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் இந்த பணியிலிருந்து பெரும்பாலானவர்கள் பின்வாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்று நாம் பார்த்தால், இந்த பணியை செய்தால் நமக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டு விடுமோ, அழைப்பு பணியை செய்தால் நாம் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்து விடுவோமோ, இந்த பணியை செய்வதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்ற பயம் இன்று பெரும்பாலான அழைப்பாளர்களுக்கு மத்தியிலே வந்துவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அழைப்பு பணி என்பது தைரியத்தோடு அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்தவர்களாக அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் இந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்மால் இந்த பணியை செய்யவே முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ சகோதரர்கள் இதற்கு முன்னால் அழைப்பு பணியை அழகான முறையிலே செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட சில வருடங்களாக அழைப்பு பணியிலிருந்து பின்வாங்கி மார்க்கத்தினுடைய வெவ்வேறு பணிகளில், மார்க்கத்தினுடைய எல்லா பணிகளும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான பணிகள், அந்த பணிகளுக்கு அல்லாவிடத்திலே கூலி இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அழைப்பு பணி அனைத்து பணிகளையும் விட இன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. இந்த பணியிலிருந்து பின்வாங்கி வேறு மார்க்கத்தினுடைய பணிகளில் கவனத்தை செலுத்தி அதிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பணியிலிருந்து பின்வாங்குவதற்கான அடிப்படையான காரணம் என்ன? பயம்தான். ஒரு தாயிடத்திலே, ஒரு அழைப்பான இடத்திலே பயம் இருக்கலாமா என்று பார்த்தால், பயம் என்பது ஒரு அழைப்பாளனுக்கு வரவே கூடாது.
அழைப்பு பணியில் பயம் என்பது இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடத்தில் அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் கூறுகின்றான், இதஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசாவே, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், நிச்சயமாக அவர் வரம்பு மீறி விட்டார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? قال رب إني أخاف. يا الله நான் பயப்படுகின்றேன், எனது இறைவா நான் பயப்படுகின்றேன். قال رب إني أخاف أن يكذبون, அவர்கள் என்னை பொய்ப்பித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பம் முதற்கொண்டு சற்று பயந்த சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ் அந்த பயத்தை அவர்களுக்கு பல்வேறு விதங்களிலே போக்குகின்றான். ஆரம்பத்தில் தடியை போட்ட உடனே அந்த தடி பாம்பாக மாறுகின்றது. அல்லாஹ் கையிலே எடுத்து சொல்லுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து ஓடினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதற்கடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு தைரியத்தை வரவழைக்கின்றான், தைரியத்தை ஏற்படுத்துகின்றான். பிறகு அந்த பாம்பை கையில் எடுத்தால் தடியாக மாறுவார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள் என்று சொன்னதுமே அவர்களுடைய அடுத்த பதில், قال ربي إني أخاف, يا الله எனக்கு பயமாக இருக்கின்றது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்தான், சரி உங்களுடைய பயத்தை போக்குவதற்காக என்ன வழி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من اهلي هارون اخي اشدد به ازري. يا الله رب اشرح لي صدري, எனது இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்துவாயாக. ويسر لي امري, என்னுடைய காரியத்தை நீ லேசாக்குவாயாக. وحلل عقدة من لساني, என்னுடைய நாவிலிருந்து முடிச்சு நீ அழிப்பாயாக. يفقه قولي, அவர்களுடைய பேச்சை புரிந்து கொள்வதற்காக. وجعل لي وزيرا من اهلي, என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து நீ எனக்கு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து நீ எனக்கு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்துவாயாக. ஹாரூனாக, அது என்னுடைய சகோதரர் ஹாரூனாக இருக்கட்டும். உஷ்டுத்ஹி அஸ்ரி, அவரை கொண்டு நீ என்னுடைய புஜத்தை வலுப்படுத்துவாயாக. வரக்கூடிய வசனங்களிலே அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு 36வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், மூசாவே நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டான், அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் முடிச்சி அவிழ்த்து விட்டான். அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்கி விட்டான். எல்லா பொருட்களையும், அவர்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். قال قد اوتيت سؤلك يا موسى, மூசாவே நாம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வலக்கது மனன்னா அலைக்க மர்ரதன் உஹ்ரா, நாம் இரண்டாவது முறையாக உமக்கு அருள் செய்திருக்கின்றோம். 37வது வசனம், அதே 20வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாம் இரண்டாவது முறையாக உங்களுக்கு அருள் செய்திருக்கின்றோம். அப்ப முதல் முறையா அல்லாஹ் என்ன அருள் செஞ்சான்? இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அழைப்பு பணியில் பயப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், இப்ப இருக்கக்கூடிய சூழல் நம்ம அழைப்பு பணி செய்வதற்கு தகுதியானதாக இல்லை, அழைப்பு பணி செய்வதற்கு உகந்ததாக இல்லை. அதனால இந்த நேரத்தில் நம்ம அழைப்பு பணி செய்யக்கூடாது. காலத்தினுடைய சூழல் கடினமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்வதெல்லாம் யாருக்கு? நமக்குத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ஃபிரௌன் பனி இஸ்ராயினுடைய ஆண் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். 10,000-க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றான்.
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க செய்றான். அல்லாஹ் நாடி இருந்தா அவன் ஆண் பிள்ளைகளை ஆண் குழந்தைகளை கொல்றதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க வச்சிருக்கலாம். அல்லது ஆண் குழந்தைகளை அவன் கொலை செய்து முடித்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்றான், அந்த பீக் டைம்ல எந்த டைம்ல அவன் ஆண் குழந்தை பனி இஸ்ராயலுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். ஏன், நமக்கு அல்லாஹ் காட்ட விரும்புறான் காலத்தினுடைய சூழல் சரியில்லை, இந்த சூழல் அழைப்பு பணிக்கு உகந்ததாக இல்லை என்று சொல்வதெல்லாம் உங்களுடைய வேற, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனால் நான் என்னுடைய பணியை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்ய வைப்பதற்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லி இதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க. காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவன் யாரு, யாரு மாற்றுவா, அல்லாஹ் தான் மாற்றுவான். ஆகவே நீங்கள் இதை பார்த்து அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிறக்க செய்யறான். அதுக்கடுத்து அவங்களை காப்பாற்றி பிரவுனுடைய அரண்மனையிலேயே வளர வைத்து அவருடைய தாயாரிடத்திலே அல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்புகின்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது முறையாக நம்ம உமக்கு அருள் செஞ்சிருக்கிறோம், முதல் தடவை உங்களுடைய தாயாரிடத்திலேயே உங்களை திருப்பி அனுப்பினோம். பிரவுன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உம்மை காப்பாற்றி உம்மை நான் உம்முடைய தாயாரிடத்தில் திருப்பி அனுப்பினோம். இரண்டாவது, இப்ப நீங்க கேட்ட எல்லா துஆவையும் அங்கீகரித்து, இப்பொழுது நீங்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து நாம் உமக்கு அருள் செய்திருக்கின்றோம். அல்லாஹ் இவ்வளவு செஞ்சுட்டு இதுவரைக்கும் இதாக இலா ஃபிரஆவுன் நீங்க ஃபிரஆவுன்ட போங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இதஹபா இலா ஃபிரஆவுன இன்னஹு தகா, நீங்க ரெண்டு பேருமே பிரவனிடத்தில் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். 20:44 அல்லாஹ் சொல்றான், நீங்க ரெண்டு பேருமே பிரவனிட்ட போங்க. யாரு, இதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ் சொன்னான், இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சொல்றான், நீங்கள் இருவரும் பிரவனிடத்தில் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறி விட்டான். அப்ப அல்லாஹ் இத சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ உடனே போகல. இதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பயமா இருக்கு, அவன் வரம்பு மீறி விடுவான் என்றோ அல்லது அநீதம் இழைத்து விடுவான் என்றோ நாங்கள் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம் என்று மூசா அலை இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களும் ரெண்டு பேருமே சொல்றாங்க. அல்லாஹ் இவ்வளவெல்லாம் உங்களை தயார்படுத்தி நீங்க வந்து இதுக்கு மேலையும் என்னால முடியாதுன்னு சொல்றீங்கன்னா அடுத்து நீங்க தேவையில்லை, நான் வேற யாரையாச்சும் நபி அனுப்பிடுறேன்னு சொன்னானா, இல்ல. அல்லாஹ் ஒருவரை அழைப்பாளராக ஆக்க வேண்டும், ஒரு நபியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் அல்லாஹ் போக்குவான், அவருடைய எல்லா அச்சங்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான், எல்லா கவலைகளையும் அல்லாஹ் போக்குவான், எல்லா விதமான பயங்களையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க ரெண்டு பேர்த்து சொல்றான், காலா லா தகாஃபா, நீங்க ரெண்டு பேருமே பயப்பட வேண்டாம், இருவருடன் இருக்கின்றேன், பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். கொடுங்கோல் அரசன் ஹாமான் அவனுடைய பிரதான மந்திரி இவங்க ரெண்டு பேரும் கொடுங்கோலர்கள், அவங்கள்ட்ட நீங்க போகும்போது இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடன் நான் இருக்க மாட்டேன், யார் கூட இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கின்றேன், அதனால நீங்க பயப்படாம போங்க. அல்லாஹ் சொன்னதும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஹாரூன் அலை இஸ்லாமுடைய உள்ளத்திலிருந்து பயம் வெளியே போயிருச்சு. இப்ப நம்ம இந்த அழைப்பு பணியை செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட தைரியத்தை நாம் வரவழைக்க வேண்டும், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்ற தைரியம் நம்முடைய உள்ளத்துல வரும். எங்கூட இந்த ஜமாத் இருக்குது, இந்த இயக்கம் இருக்குது, எனக்கு பின்னாடி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ எல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க, இல்ல, என்னுடன் என்னுடைய இறைவன் அல்லாஹ் இருக்கின்றான்,
அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், கேட்டுக் கொண்டிருக்கின்றான். எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் வரும் பொழுது இந்த பணியை விட்டு நம்ம ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள், எப்படிப்பட்ட சகோதரர்கள், இந்த பணியை கற்றுக்கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள். அல்லாஹ் நமக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படாது. நம்ம பயந்து இந்த பணியை விட்டு விலகி போயிட்டோம்னா அடுத்து யார் இந்த பணியை செய்வா? அடுத்து யார் இந்த பணியை செய்வா? அதனால அல்லாஹ் நமக்கு அந்த பயத்தை போக்குவதற்கான தைரியத்தை கொடுக்கின்றான். அழைப்பு பணி செய்யறமே, இந்த அழைப்பு பணி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த அழைப்பு பணி செய்வதற்கான பாக்கியம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்மளால செய்ய முடியாது. எந்த ஒரு நபியாக இருந்தாலும், அதற்கு அடுத்து எந்த ஒரு அழைப்பாளராக இருந்தாலும், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய தௌஃபீக்கும் அல்லாஹினுடைய கிருபையும் பாக்கியமும் அவருக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா எவ்வளோ முட்டி மோதினாலும் இந்த பணியை செய்ய முடியாது. இந்த பணியை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 35வது அத்தியாயத்திலே 33வது அத்தியாயத்திலே அல்லாஹ் 35வது வசனத்தை சொல்றான். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா வ தாஇயன் இல அல்லாஹ் பிஇذنஹி வ சிராஜம் முனீரா. நபியே, யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, நாம் உம்மை சாட்சியாளராக, நற்செய்தி சொல்பவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கின்றோம். வதாஇயன் இலல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவராக, பிஇذنஹி அவனுடைய அனுமதியை கொண்டு, சிராஜ முனீரா, இன்னும் நாம் உம்மை ஒளிவிளக்காக ஆக்கி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல ஐந்து பண்புகளை சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சாட்சியாளர், நற்செய்தி சொல்பவர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர், தாஇ இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர், அடுத்து ஒளி விளக்கு. இந்த அஞ்சு பண்புகள்ல நாலாவது பண்பு என்ன? நாலாவது பண்பு என்ன? எழுப்புங்க, ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க, வரீங்க, எழுப்புங்க, எழுப்பிடுங்க, படத்துக்கு வாங்க, இப்ப மூஞ்சி ஆயிட்டு வாங்க, போங்க. சரி, அப்ப நாலாவது பண்பு அல்லாஹ் என்ன சொல்றான்? இங்க என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர். அப்ப வேற எந்த பண்பிற்கும் அல்லாஹ் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறான். என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவராக, அவனுடைய அனுமதியை கொண்டு. அப்ப இந்த பணியை செய்யணும்னு சொன்னா அல்லாஹினுடைய அனுமதி, அல்லாஹினுடைய தௌஃபீக் வேண்டும். அல்லாஹினுடைய நிர்பாக்கியம் இல்லாமல், அல்லாஹினுடைய தௌஃபீக் இல்லாமல் இந்த பணியை நம்ம ஒருபோதும் செய்யவே முடியாது. அப்ப இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பணியில் நம்ம நிலைச்சிருக்கணும். என்னுடைய டாபிக் வந்து நாத்திகர்களுக்கு மத்தியில எப்படி நம்ம அழைப்பு பணி செய்யணும் அப்படின்றதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் இன்று இந்த பணியை விட்டு பின்வாங்குவதற்கான அடிப்படையான காரணம் பயம். இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களே, நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆரம்பத்துல அல்ஹம்துலில்லா ரோட் ஷோ இன்னொரு இடங்கள்ல போய் நேரடியா மக்களை சந்தித்து அழைப்பு பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்து இப்ப என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, தாவா வகுப்பா ஆர்வமா வருவாங்க, தாவா செய்யணும்னு சொல்லுவாங்க, வெளியே போய் மக்களுக்கு சொல்லுங்கன்னா பின்வாங்குவாங்க. ஒரு விதமான பயமும் அச்சமும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சகோதரர்களே, இந்த பயத்தை நம்ம போக்கணும். இந்த பயத்தை நம்ம போக்காம, இந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து போகாமல் நாம் இந்த பணியை ஒருபோதும் செய்ய முடியாது. இந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு ஒரு அழைப்பாளராக இருக்க முடியுமான்னா முடியாது. அதே நேரத்தில் பயம் தேவை, நம்ம வந்து பயப்படக்கூடாதுன்றதுக்காக ஹிக்மத்திற்கு மாற்றமான செயல்களையும் செய்யக்கூடாது. ஹிக்மத்திற்கு மாற்றமான செயல்களையும் செய்யக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பணியை செய்யும் பொழுது அதிலே விவேகம் இருக்க வேண்டும், ஹிக்மத் இருக்க வேண்டும். இந்த பணிக்கான நுணுக்கங்களை நம்ம கத்துக்கணும். அதுக்காக இந்த தலைப்புகள்லாம்.
அழைப்பு பண்ணி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த பணியினுடைய நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணிக்குத்தான் ஹிக்மத்தை சொல்றான். எப்படி உதுஉ இலா சபீலி ரப்பி 16வது அத்தியாயம் 125வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் உதுஉ இலா சபீலி ரப்பி நபியே நீர் உம்முடைய இறைவனின் பாதையில் மக்களை அழையுங்கள். எப்படி அழைக்கணும்? பில் ஹிக்மதி விவேகத்தை கொண்டு ஹிக்மத்தை கொண்டு வல்மௌஇதத்தில் ஹஸனா நல்ல உபதேசத்தை கொண்டு உம்முடைய இறைவனின் பாதையில் நீங்கள் விவேகத்தை கொண்டும் நல்ல உபதேசத்தை கொண்டும் மக்களை அழையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹியா ஹஸன் இன்னும் எது சிறந்ததோ அதை கொண்டு மக்களிடத்திலே நீங்கள் தர்க்கம் செய்யுங்கள். நாத்திகர்கள்ட்ட போனா அல்லது நாத்தியர்கள் நம்மிடத்தில் பேசும் பொழுது பெரும்பாலும் அது எங்க போய் முடியும் சொன்னா தர்க்கத்தில் தான் போய் முடியும். அப்ப தர்க்கத்திற்கான வழியையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதையும் இன்ஷா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். தர்க்கம் என்பது எதற்கு எதற்காக நம்ம செய்யணும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கணும்ன்றதை இன்ஷா நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்னு சொல்றான்? ஹிக்மத் இருக்கணும். ஹிக்மத் இல்லாமல் உங்களிடத்திலே விவேகம் இல்லாமல் இந்த பணியை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பணி உங்களுக்கு வெற்றிகரமாக அமையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பணியை செய்வதற்கு முதல்ல நம்முடைய உள்ளத்துல தைரியம் இருக்கணும். எப்படிப்பட்ட தைரியம்? அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான். லா தகஃப் வ லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். லா தகஃப் வ லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். ஒரு இக்கட்டான சூழல், எப்படிப்பட்ட சூழல் பாருங்க. துரத்திட்டு இருக்கிறாங்க மக்கள், தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய தலைக்கும் 100 சிவப்பு ஒட்டகங்கள் விலை வேசப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் மக்க சவுர் குகையிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு செல்லும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மளை யாராவது பார்த்துருவாங்களா யாராவது புடிச்சுவாங்களான்னு பயந்து மைந்து அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தகஃப் வ லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். அப்ப இந்த தைரியம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற தைரியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த பணியை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதில் ஹிக்மத்தும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும், பணியினுடைய நுணுக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா இன்னைக்கு தாவா பணி செய்யறோம் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தாவா பணி செய்யணும் அழைப்பணி செய்யணும், ஆனா எந்த முறையில செய்யணும்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டு போயிடுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது தாவா பணி அல்ல. மாறாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த முறையில் நாம் இந்த பணியை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணியிலே நமக்கு வெற்றியை கொடுப்பான். அப்ப முதல் விஷயம் நம்ம இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொன்னா எந்த முறையில செய்யணும்? 62வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. அவன் தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்யறாரு? 4 காரியங்களை அல்லாஹ் இங்க சொல்றான். முதலாவது يتلو عليهم آياته, அவனுடைய வசனங்களை அவர் அவருக்கு ஓதி காண்பிக்கின்றார். அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றார், ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். 4 காரியங்கள். 1, அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுறாரு. 2, அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். 3, முழுமையான வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றார். 4, ஹிக்மத். ஹிக்மத் என்றால் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சுன்னத்.
சுன்னத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப நான்கு காரியங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காட்டுவது. இதுதான் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில செய்யறது. இதை செய்த பிறகு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அடுத்து அவரை தூய்மைப்படுத்துறது, அவருக்கு முழுமையான குரானை கற்றுக் கொடுப்பது, ஹதீஸை கற்றுக் கொடுப்பதெல்லாம் அதுக்கு அடுத்து வரும். அப்ப முதல் நிலை அழைப்பு பணியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அல்லாஹினுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும். அல்லாஹ் இங்க சொல்றான், ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை அவனுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கின்றார். அப்ப ஆயத் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் வரும். ஆயா அதனுடைய பண்மைதான் ஆயா. இதுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. மொத அர்த்தம் என்னன்னு சொன்னா வசனம். அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு ஆயத் ஆயாத் என்று சொல்லப்படும். இரண்டாவது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளுக்கும் ஆயத்தும் என்று சொல்லப்படும். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்துல் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அறிவுடைய மக்களுக்கு இதுல பல அத்தாட்சிகள் இருக்குது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று இந்த ஆயாத் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். அப்ப இரண்டு விஷயங்கள், ஒன்று அல்லாஹினுடைய வசனம், மற்றொன்று அல்லாஹினுடைய அத்தாட்சிகள். நம்ம மக்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அழைப்பு பணியில மக்கள் பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஒன்னு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இரண்டாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல பல பிரிவுகள். ஒரு கடவுளை நம்புறவங்க, மூணு பேர்த்த நம்புறவங்க, நிறைய கடவுள்களை நம்புறவங்க, பெற்றோரை கடவுளாக நம்புபவர்கள், அனைத்து பொருட்களையும் கடவுளாக நம்பக்கூடியவர்கள், ஒளியை கடவுளாக நம்புறவங்க, ஆத்மாவை கடவுளாக நம்புறவங்க, இப்படி பல்வேறு பிரிவுகளாக அதில் இருக்கின்றார்கள். கடவுளை மறுக்கக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள். அதுல இரண்டு விதமா இருக்கிறாங்க. ஒன்னு கடவுள்லாம் இல்லை, எல்லாம் இயற்கை, இயற்கை தான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள். இரண்டாவது இயற்கை அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இயற்கையே எல்லாமே நடக்குது, இதை தவிர வேற எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள். அப்போ நம்ம வந்து குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத குர்ஆன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐந்து விதமாக நமக்கு பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்குது. மார்க்க அறிஞர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஐந்து விதமாக அதனை பிரித்து காண்பித்திருக்கிறான். குர்ஆன்ல வரக்கூடிய உலூம், குர்ஆனில் வரக்கூடிய கல்விகள் ஐந்து விதமாக இருக்கின்றன. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா இல்முல் அஹ்காம், சட்டங்களை பற்றிய ஞானம், கல்வி. முதலாவது என்ன? சட்டங்களை பற்றிய கல்வி. இரண்டாவது இல்முல் முகாசமா, விவாதம் செய்வதற்குண்டான கல்வி. மூன்றாவது தஸ்கீர் பி ஆலா இல்லா, அல்லாஹினுடைய அருட்கொடைகளை மனிதனுக்கு நினைவுபடுத்தக்கூடியது. அல்லாஹினுடைய அருட்கொடைகளை மனிதர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியது. நாலாவது தஸ்கீர் பி அய்யாம் இல்லா, அல்லாஹினுடைய வேதனைகளை நினைவுபடுத்தக்கூடியது. அல்லாஹினுடைய வசனங்கள் எப்படி இருக்கும்? ஒன்னு அல்லாஹினுடைய சட்டதிட்டங்களுடைய வசனங்களாக இருக்கும். இரண்டாவது ஒரு மனிதன் விவாதம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த விவாதம், விவாதத்திற்கு எப்படி பதில் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய வசனங்களாக இருக்கும். மூன்றாவது அல்லாஹினுடைய அருட்கொடைகளை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள். நாலாவது அல்லாஹினுடைய வேதனைகளை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள். முன் சென்ற சமுதாயங்களை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் மனிதர்களின் மீது வேதனை இறக்குவான், தண்டனை இறக்குவான், இது சம்பந்தமான வசனங்கள். ஐந்தாவது தஸ்கீர் பஅதல் மௌத், மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்வை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள். மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்வை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐந்து விதமான உலூம்களை, ஐந்து விதமான கல்வியை குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் நீங்க எதை எடுத்து ஓதினாலும் சரி, மக்காவில் இறக்கப்பட்ட, மதினாவில் இறக்கப்பட்ட எந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்து ஓதினாலும் இந்த அஞ்சுக்குள்ள ஏதோ ஒண்ணுலதான் வரும். இந்த வசனங்கள்லாம் இந்த ஐந்து பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவு வரும். ஒன்னா சட்டமா இருக்கும், அல்லது ஒருத்தர் விவாதம் செய்வான், வாக்குவாதம் செய்வான், விதண்டாவாதம் செய்வான், அதை அல்லாஹ் எடுத்துக்கூடி அதற்கான பதிலை சொல்லுவான், அல்லது அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை அது நினைவுபடுத்தும்.
فبأي آلاء ربكما تكذبان உம்முடைய இறைவனின் எந்த அருட்கொடையை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அடுத்து அல்லாஹ்வினுடைய வேதனை ஃபிரஆனுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழிச்சான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை எப்படி அழிச்சான் ஆத் சமூக கூட்டத்தினரை அல்லாஹ் எப்படி அழிச்சான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான் இந்த மாதிரி அடுத்து மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இந்த ஐந்து ஞானங்களுக்குள் ஐந்து கல்விகளுக்குள் தான் எல்லா வசனங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு வசனமும் இதில் ஏதேனும் ஒன்றை சார்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு நாத்திகன் என்பவன் யார் நாத்திகன் என்பவன் யார் என்று சொன்னால் கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவன் நாத்திகன் என்பவன் யாரு கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவன் இவனுக்குத்தான் நாத்திகன் என்று சொல்லப்படும் அப்ப இந்த நாத்திகன் என்பவன் கடவுளை மறுக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படி மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்வது ஒருத்த கடவுளே இல்லைன்னு சொல்றான் கடவுள் இருக்கிறான் அப்படின்னா இப்ப முஷ்ரிக்குகளுக்கு எப்படி அழைப்பு பண்ணி செய்யணும் அப்படின்றதே எனக்கு முன்னாடி ஷேக் மன்சூர் உமரி அவங்க எடுத்தாங்க அப்போ அல்லாஹ்வே என்று எதையெல்லாம் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அவைகளுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ் யாரு அப்படின்றத அறிமுகப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்மையான இறைவன் யாருன்றதை புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இவன் கடவுள் நம்பிக்கையே இல்லை இவன் கடவுளையே ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள் சொன்னாலே அதை பொய் அப்படின்றான் அப்ப அவனுக்கு எப்படி நம்ம வந்து அழைப்பு கொடுப்பது அவனுக்கு எப்படி நம்ம வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்றது அப்ப குரான்ல இருந்து ஏதாவது வசனத்தை ஓதி காமிச்சா அவன்தான் குரான நம்புறதே இல்லையே இப்ப அதுல சொன்னா எப்படி அவன் நம்புவான் அப்படின்னு பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா சயின்ஸை பத்தி நிறைய எடுத்து சொல்லுவாங்க சயின்ஸ் இன்னைக்கு அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது இதையெல்லாம் குரான்ல இறைவன் சொல்லியிருக்கிறான் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதில வைத்திருக்கின்றான் நாத்திகனாக இருந்தாலும் நாத்திகன் என்பவன் இப்ப மட்டும் புதுசா இந்த 21ஆம் 22ஆம் நூற்றாண்டுல வந்து புதுசா வந்தவன் இல்லையே ஆண்டாண்டு காலமாக நாத்திகர்கள் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அல்லாஹை மறுக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அப்ப அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் எப்படி இருந்தது எப்படி அவங்க வந்து கடவுளை மறுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜாஃபியா 24வது வசனத்துல சொல்றான் அல் ஜாஃபியா 45வது அத்தியாயம் 24வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர் ஒமா லஹும் பிதாலிக மின் இல்ம் இன்னஹும் இல்லா யதுன்னூன் அவங்க என்ன சொல்றாங்க அட என்னப்பா வகாலு 45வது அத்தியாயம் 24வது வசனம் வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா அது இது உலக வாழ்க்கை நம்முடைய இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல நமூது வ நஹ்யா வாழ்றோம் சாகுறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு ஒமா யுஹ்லிகுனா இல்லா தஹர் காலம் தான் நம்மளை அழிக்குது நம்ம செத்து போறோம் அப்படின்னு சொன்னா காலம் தான் நம்மை அழிக்கின்றதோ ஒழிய கடவுள் நம்மளை பிறக்க செய்கிறாரு நம்ம அதுக்கு அடுத்து அவர் வந்து நமக்கு மரணத்தை கொடுக்கிறாரு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புறாரு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லப்பா என்று அந்த மக்கள் கூறுகின்றார்கள் அப்ப அவங்க எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்றத அல்லாஹ் பின்னாடி சொல்றான் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப இவர்களுக்கு எப்படி நாம் அழைப்பு கொடுப்பது இப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவனுக்கு இறைவன் இருக்கின்றான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இறைவன் இருக்கின்றான் என்பதை இவனுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி சொல்றது குர்ஆன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு விளக்கக்கூடிய விதத்தில் இந்த தஸ்கீர் பி ஆலா இல்லா சொன்னா இல்லையா அல்லாஹினுடைய அருட்கொடைகள் அல்லாஹினுடைய படைப்புகள் அதை பத்தி ஏராளமான வசனங்கள் குர்ஆன்ல வரும் அல்லாஹினுடைய படைப்புகளை பற்றி ஏராளமான வசனங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா 41வது அத்தியாயம் சூரத்து ஃபுஸ்ஸிலத் 53வது வசனம் அல்லாஹ் சொல்றான் சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபா வஃபி அன்ஃபுஸிஹிம் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை இவர்களுக்கு காண்பிப்போம் இந்த இடத்துல அல்லாஹ் ஆயாத்துனான்னு சொல்றான் பாருங்க நம்முடைய அத்தாட்சிகளை நாம் இவர்களுக்கு காண்பிப்போம் எங்க ஃபில் ஆஃபா ஆகாயத்திலே
இவர்களுக்காக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்போம். வஃபி அன்ஃபுசிஹிம் அவருக்கு அவர்களுக்குள்ளேயும் நாம் பல அத்தாட்சிகளை காண்பிப்போம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்கும் பொழுது இது உண்மைதான் சத்தியம்தான் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இது உண்மைதான் சத்தியம்தான் என்பது அவர்களுக்கு விளங்கிவிடும். அவலம் யக்ஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் உம்முடைய இறைவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான், ஒவ்வொரு பொருளையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற இந்த ஒரு விஷயமே அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா? அல்லாஹ் எல்லா பொருட்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான் என்பதை உங்களுக்கு போதுமானதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு கவிஞர் இருந்தார், அரபு நாட்டுல பிரபலமான ஒரு கவிஞர். அவருடைய ஒரு கவிதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்துல அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியாருக்கு முன்னாடியே மரணிச்சிட்டார். பிற்காலத்தில் அவருடைய கவிதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட் பண்றார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஃபீ குல்லி ஷைஇன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிது. அவர் சொல்றாரு உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் இந்த முஷரிக்குகள் மக்காவில் இருந்த இறை மறுப்பாளர்கள் எப்படி இருந்தாங்க, பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிலர் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் கடவுளை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த மக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய விதத்தில் அவர் சொல்றாரு வஃபி குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துல் தஜுல்லு அலா அன்னஹு வாஹிது, ஒவ்வொரு பொருளும் அவன் ஒருவன் என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றன. ஒவ்வொரு பொருளும் அவன் ஒருவன் என்பதற்கு சான்று பகன்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பொருளும் அவன் ஒருவன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றன என்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்பாகவே இறைவன் ஒருவன் என்பதை எடுத்து சொல்லிவிட்டார். இப்ப நாத்திகன் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல இறைவன் ஒருவன் என்ற எண்ணம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பா இருக்கும். அவன் இல்லைன்னு சொன்னான்னா அவனுடைய நாவு வேணா பொய் சொல்லலாம், ஆனால் அவனுடைய உள்ளம் ஒருபோதும் பொய் சொல்லாது. காரணம் என்னன்னா மனுஷனை அல்லாஹ் இப்படித்தான் படைச்சு வச்சிருக்கிறான். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி யாராக இருந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை கடைசியில் அந்த இடத்துல வந்து நிற்பார்கள், நாத்திகனும் நிற்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அனைத்து மனிதர்களிடத்திலும் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் யாராக இருந்தாலும் எல்லாத்திட்டையும் அல்லாஹ் உறுதிமொழி அல்லவா. அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா? அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன, நம்ம எல்லாருமே சொன்னோம் காலு பலா, ஆம் நீதான் எங்களுடைய இறைவன் ஷஹீதனா, நாங்கள் இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றோம். இந்த இடத்துல அல்லாஹ் யார் யார்த்தையெல்லாம் இந்த வாக்குறுதியை வாங்கினா, கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள்ட்ட தான் அல்லாஹ் வாங்கினா, கடவுள் நம்பிக்கையே இல்லாத மக்கள்கிட்ட அல்லாஹ் இந்த வாக்குறுதியை வாங்கலன்னு சொல்லல. கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்ப இந்த உலகத்துல தான் ஒரு மனுஷன் கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்றான். அங்க எல்லாத்துக்குமே எல்லாருமே நம்பிக்கை இருந்தது. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க, காலு பலா, ஆம் நாங்கள் சாட்சி கூறுகின்றோம், நீதான் எங்களுடைய இறைவன், உன்னை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை என்று ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் சாட்சி கூறினார்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப ஒருத்தன் இந்த உலகத்துல கடவுளை மறுக்கின்றான் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுப்பான். நம்ம என்ன அங்க பார்க்கணும், கடவுளை என்ன காரணத்திற்காக இவன் மறுக்கின்றான். அப்ப அந்த காரணத்திற்கான விடையை குர்ஆனில் இருந்து நாம் சொல்லிவிட்டால் கடவுளை ஏற்றுக்குவான். உதாரணத்திற்கு தந்தை பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் இல்லை இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குபவன் வந்து காட்டுமிராண்டி, இதெல்லாம் வந்து பெரியார் சொன்னார். அப்ப கடவுள் வந்து பெரியார் வந்து எதற்காக கடவுளை மறுத்தாரு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து
இதெல்லாம் கடவுள் படைக்கல அப்படின்னு சொல்லி மறுத்தாரா? இல்ல. எதனால மறுத்தாரு? அந்த மக்களிடத்திலே கடவுளின் பெயரால் இருந்த மூட நம்பிக்கைகள், ஏற்றத்தாழ்வுகள், மனிதர்களை தங்களுடைய கால்களுக்கு கீழே வைக்கக்கூடிய சூழல், இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய கடவுள் இதுதான் கொடுக்குதுன்னு சொன்னா, இதைத்தான் கத்துக் கொடுக்குதுன்னா, எனக்கு இந்த கடவுளே வேணாம்ப்பா, நான் கடவுளையே ஏத்துக்கல அப்படின்னார். ஆனா அதே பெரியார் அல்லாஹ்வை மறுக்க சொல்லல. அல்லாஹ் மறுத்ததாக எங்கேயுமே நம்ம அவருடைய பேச்சுக்களிலோ எழுத்துக்களிலோ நம்ம பார்க்கல. கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. அவர் எந்த கடவுளை சொன்னாரு? இவர்கள் எதை கடவுளாக வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவற்றைதான் மறுத்தார். இஸ்லாத்தை பற்றி வரும் பொழுது அவன் இருக்க நம்பிக்கை உண்மையான நம்பிக்கைன்னு சொன்னார். இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்று கூறினார். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இழிவு நீங்கன்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும், உங்களிடம் இருந்து இழிவு போய்விடும். அப்போ இவர் கடவுளையே ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தால், பெரியார் வந்து சுத்தமா கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார்னா நீ இஸ்லாத்துக்கு போன சொல்ல மாட்டார். உன்னுடைய இதே இழிவு நீங்களுக்கு, நீ இஸ்லாத்துக்கு போயிருந்து சொல்ல மாட்டார். ஏன் சொன்னாரு? ஏனென்றால் அவர் இந்த கடவுள் கொள்கை தவறு என்று சொல்லவில்லை. இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுடைய உள்ளத்துல கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது யாருடைய வாக்குறுதி? அல்லாஹினுடைய வாக்குறுதி. அல்லாஹினுடைய வாக்குறுதி என்று வரும் பொழுது எந்த ஒரு மனிதனும் படைத்த இறைவனை மறுக்கக்கூடியவனாக இல்லை, மறுக்கவும் மாட்டான். மாறாக அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு இடத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒரு இறைவன் என்ற நம்பிக்கை இருக்கும். அந்த ஓரிறை நம்பிக்கையை தூண்டிவிட்டு அதனை வெளியே கொண்டு வருவதுதான் ஒரு அழைப்பாளனுடைய வேலை. நம்முடைய வேலை என்ன? இதுதான். அப்ப நாத்திகர்களை பொறுத்தவரை அவர்கள் கடவுள் மறுப்பு என்பதை எதற்காக கொண்டு வருகின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நாத்திகர்கள், 50% நாத்திகர்கள் கடவுளை மறுக்கிற காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மனுஷனுடைய வாழ்க்கை. இதா இப்போ ஒரிசாவில் விபத்து நடந்துச்சு, ரயில் விபத்து நடந்துருச்சு. உடனே அவங்க, என் கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளை இதை காப்பாற்ற மாட்டாரா? அவங்க உள்ளத்தில் வருவது என்ன? இது ஒன்று, மக்கள் கூட்டம் கூட்டமாக மரணிக்கின்றார்கள். மனிதன் ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கின்றான், ஒருவன் நோய்வாய்ப்படுகின்றான், ஒருவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன, ஒருவருடைய உடல் உறுப்புகள் ஊனமாக இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது கடவுள் தானே நம்மளை படைச்சாரு, நீங்க சொல்றீங்க, ஏன் எல்லாத்தையும் சரியா படைச்சிருக்க கூடாது, ஏன் எல்லாத்தையும் சமமா படைச்சிருக்க கூடாது, ஏன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வோடு இறைவன் படைத்திருக்கின்றான்? சிலருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறான், சிலரை வேலையாக ஆக்கி இருக்கின்றான், சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், சிலருக்கு ஆரோக்கியமே இல்லாமல் ஊனமுற்றவர்களாக ஆக்கியிருக்கிறான். அப்ப ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அதனால கடவுள் இல்லை, அதனால கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களைத்தான் பெரும்பாலும் நாம் பார்க்கின்றோம். பெரும்பாலான நாத்திகர்கள் கடவுளை மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் ரொம்ப ஆய்வு செஞ்சு இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் படைத்த இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய லெவல்ல எல்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கிறான், வெளிப்படையான விஷயங்களை பார்க்கிறான். இந்த வெளிப்படையான விஷயங்களை பார்த்து அட இதெல்லாம் வந்து கடவுளா இருந்தா இப்படிலாம் ஆயிருக்காதுப்பா, அதனால இதெல்லாம் கடவுள் இல்லை அப்படியே வந்துருச்சு. அப்ப இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து எடுத்து சொல்றது, இவர்களுக்கு நம்ம எப்படி எடுத்து சொல்றது? அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாமே இயற்கை தான். அப்ப இயற்கைனா என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். இயற்கை என்றால் என்ன? ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் இந்த இடத்துல, இவங்க இயற்கைன்னு எதை சொல்றாங்க? வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? சலுரீஹிம் ஆயாத்தினா, நாம் அவர்களுக்கு நம்முடைய வசனங்களை காண்பிப்போம். நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வசனங்களை காண்பிப்போம். ஃபில் ஆஃபா, ஆகாயத்திலும். இவங்க எதை இயற்கை என்று சொல்லுகின்றார்களோ அதில் நாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை காண்பிக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது தானா வந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தானா வந்துருச்சுப்பா. அப்ப அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்? தானா எப்படி வந்துச்சு?
தானா எப்படி வந்தது? காரணம் என்ன? தானா வந்துச்சுன்னு சொன்ன இப்போ படைச்சிருக்கான், ஒரு இறைவன் படைத்திருக்கின்றான், ஒருவன் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைச்சான். எப்படி படைச்சான்? இங்க வந்து மக்கி சூராவில் வரக்கூடிய வசனங்கள், மக்கி சூராக்கள்ல வரக்கூடிய வசனங்களை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தாட்சிகளை பத்தி எல்லாம் சொல்றான். இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மக்காவில் அருளப்பட்ட இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அத்தாட்சிகளை எடுத்து காட்டி அதுக்கு அடுத்து பின்னாடி அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லுவான். என்ன சொல்லுவா அப்படின்னா, இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது, அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது, அதே மாதிரி வந்து உபதேசம் பெறக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் என்னென்ன மக்களுக்கு அத்தாட்சி இருக்குன்னு சொல்றான் பாருங்க, அங்கதான் அந்த மனிதனுடைய மைண்டை மாற்றக்கூடிய விஷயமே இருக்கு. அவனை யோசிக்க வைக்கிறது அந்த வார்த்தைகள் தான். இந்த இடத்துல கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்துல படிச்சு காமிச்சேன்ல, சூரத் ஃபுஸ்ஸிலத்துல 53வது சூரத்து ஜாஃபியாவில 24வது வசனம் அவங்க என்ன சொல்றாங்க? வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வரஹியா. அட என்னப்பா இந்த உலக வாழ்க்கை, நம்ம பிறக்கிறோம் சாகிறோம் அவ்வளவுதான், நம்மளை வந்து காலம் தான் அழிக்கின்றது. அப்ப அல்லா சொல்றான் ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாடி பின்னாடி அல்லா என்ன செய்வான்? ஒரு ட்விஸ்ட் கொண்டு வருவான். என்ன ட்விஸ்ட்? இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பிறக்கிறோம் சாகிறோம், காலம் தான் நம்ம அழிக்கிறது. சரி, காலம் தான் நம்மை அழிக்கின்றது என்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? காலம் தான் அழிக்கின்றது என்பதற்கு ஆதாரம் இருக்கா? இவங்கள்ட்ட ஆதாரத்தை நீங்க கொண்டு வாங்க, ஒண்ணு எந்த ஆதாரம் சொல்ல மாட்டாங்க. அப்ப இவங்க எதை அடிப்படையாக வைத்து சொல்றாங்க, இவர்களுக்கு இதை பற்றி எந்த விதமான ஞானமும் அறிவும் இல்லை. காலம் தான் நம்மளை அழிக்கிறது, நம்ம பிறக்கிறோம் சாகிறோம், அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு இதை பற்றி எந்த விதமான ஞானமும் இல்லை, எந்த விதமான அறிவும் இல்லை. இன்னும் இல்லா எதுன்னோ, இவர்கள் கற்பனையிலேயே இருக்கின்றார்கள். இவங்க எதுல இருக்கிறாங்க? கற்பனை. அப்ப இவங்க சொல்ற விஷயம் டார்வின் தியரியிலிருந்து இவங்க எதை சொன்னாலும் அந்த விஷயம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, கற்பனை தவிர எதுவுமே இருக்காது. அப்ப இவங்களுடைய அடிப்படை என்னவோ அது ஒரு வாரத்தில் எல்லாம் சொல்லிட்டானா இல்லையா? இவங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சு எதை அடிப்படையாக எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே இதெல்லாம் உண்மை அப்படின்றாங்க. இவங்களுடைய கொள்கை கடவுள் இல்லைன்ற கொள்கையை எதை வச்சு இவங்க வந்து உண்மைன்றாங்க? இப்ப அல்லாஹ் சொல்றாங்க கற்பனையில இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இதை பத்தி எந்த விதமான தெளிவான ஆதாரமும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றது உண்மையா? அப்ப அவங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு ஆதாரத்தை காமிங்க. ஆதாரம் இல்லையா? கற்பனை தான் நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த கற்பனையை விட்டு வெளிவந்து படைத்த இறைவன் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான அத்தாட்சிகளை அல்லாஹனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தூர் 35வது வசனத்துல சொல்றான். சூரத்து தூர் 35வது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். அவர்கள் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்களே படைப்பாளர்களா? அவங்க தானா பிறந்தாங்களா, அல்லது அவர்களே படைப்பாளர்களா? அவங்களே படைச்சாங்களா? மனுஷன் எதை படைச்சான் அவங்கள்ட்ட கேளுங்க. சரிப்பா, மனுஷன் சூரியனை படைச்சானா, சந்திரன படைச்சானா? எதையுமே மனுஷன் படைக்கல. சரி, இதெல்லாம் தானா வந்துச்சா? ஆமா, தானா வந்துச்சு. எப்படி தானா வந்துச்சு? இயற்கை தானா உருவாயிருச்சுங்க. ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு, கடைசியில் அவங்க என்ன வருவாங்க? ஆரம்பத்துல ஒரு புள்ளிக்கு வருவாங்க, ஒரு அணு இருந்துச்சு. அந்த அணு அந்த செல் வெடிச்சுத்தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு. அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? சரி, ஒரு அணு இருந்துச்சுன்னு சொல்றியா இல்லையா? ஆரம்பத்தில் ஒரு அணு, அந்த அணுவை யார் உருவாக்குனா, அந்த அணு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அப்ப உடனே சொல்லுவாங்க, அப்ப கடவுள் ஆரம்பத்துல இருக்கான்னு நீங்க சொல்றீங்கல்ல, கடவுளை யார் உருவாக்குனா அது சொல்லுங்க எனக்கு. இந்த இடத்துல இரண்டு கேள்விகள்
ஒன்று ஒரு இறை நம்பிக்கையாளன் இருந்து வரக்கூடிய கேள்வி கடைசியில் நீ ஒரு அணுவில் வந்து நிக்கிற ஒரு செல்ல வந்து நிக்கிற அது வெடிச்சுதான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்னு சொல்ற அப்ப அதை படைத்தது யார் என்று நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் நீ இறைவனை பற்றி கேட்கின்றாய் அந்த இறைவனை படைத்தது யார் என்று அப்ப அவன்கிட்ட என்ன நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி புரிய வைக்கணும்னா இந்த இரண்டில் எதற்கு ஆற்றல் அதிகம் நீ சொல்லக்கூடிய அணுவுக்கு ஆற்றல் அதிகமா அல்லது அந்த அணுவையும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று சொல்லும் பொழுது இதற்கு ஆற்றல் அதிகமா யாருக்கு ஆற்றல் அதிகம் இந்த அணு வெடிச்சது பிரபஞ்சம் உண்டாச்சு அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ சொல்ற அதுக்கு தானா வந்துட்டு இருக்கு நீ சொல்ற ஆனால் உன்னை படைத்த இறைவன் கூறுகின்றான் வானத்தை நான் படைச்சேன் பூமியை நான் படைத்தேன் மனிதனை நான் படைத்தேன் கடல்களை நான் படைத்தேன் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன் நீ சொல்ற அந்த அணுவையும் நான் தான் படைச்சேன் அப்ப இந்த இறைவனை படைத்தது யார் என்று கேள்வி வரும் பொழுதுதான் இது இதனுடைய ஆற்றல் குறைவானது படைத்தவனுடைய ஆற்றல் மிகையானது அப்ப ஆற்றல் மிக்கவனை ஒருவன் படைக்க முடியுமா ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனை ஒருவன் படைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை விட ஆற்றல் மிக்கவனா அவன் இருக்கணும் அப்ப இந்த அணு நீ சொல்லக்கூடிய இந்த அணு இருக்குதில்ல இதனுடைய ஆற்றல் ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்ப இந்த வரையறைக்கு உட்பட்ட இந்த அணுவை ஒருவன் படைத்தான் அவன் இதை விட ஆற்றல் மிக்கவன் அப்ப அவனை விட ஆற்றல் மிக்கவன் யாருமே இல்லை எனும் பொழுது அவனை யாராலையும் படைக்க முடியாது அவன் படைக்கப்பட்டவன் அல்ல ஹுவல் அவ்வல் வல் ஆஹிரு வல் ظாஹிரு வல் பாத்தின் சூரத்துல் ஹஷர் சூரத்துல் ஹஷர்ல அல்லாஹு தஆலா ஆரம்ப வசனத்திலேயே சொல்றான் 59 அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்திலேயே ஹுவல் அவ்வல் வல் ஆஹிரு வல் ظாஹிரு வல் பாத்தின் அவன் தான் ஆரம்பமானவன் அவன் தான் முடிவானவன் அவன்தான் வெளிப்படையானவன் அவன்தான் ரகசியமானவன் அப்ப இந்த இடத்துல இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உணர்த்த வேண்டும் அதை எப்படி சொல்றது அப்படின்றது தான் இருக்கு அதற்காக குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்க வேண்டும் அல்லாஹினுடைய வசனங்களை படிக்கும் பொழுது அவன் தானாகவே வந்தது என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் தானாக வருவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் அதை உருவாக்கி ஒருவன் இருக்கின்றான் என்பதை இந்த உன்னுடைய அறிவே உனக்கு சாட்சியாக இருக்கின்றது என்பதை அவனுக்கு நான் எடுத்து சொல்லலாம் அப்ப அடிப்படையான விஷயமே ஒரு நாத்திகனை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவன் கடவுளை மறுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் படைப்புகளை வைத்து கடவுளை மறுக்கவில்லை சில நடைமுறைகளை வைத்துத்தான் கடவுளை மறுக்கின்றான் அந்த நடைமுறைகளுக்கான பதிலை சொல்லி படைத்த இறைவன் அல்லாஹ் யார் என்று சொல்லும் பொழுது அதற்கான விடை அவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் பலருக்கு பலவிதமாக நேர்வழி கொடுப்பான் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்ப நாத்திகர்கள்லாம் அவர்கிட்ட போய் நீங்க கடவுளை பாத்துட்டீங்களா இதுவரை கடவுள் இல்ல இல்லன்னு சொன்னீங்கல்ல இப்ப பாத்துட்டீங்களா அதனால நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்களான்னு கேட்டான் அப்ப அவர் சொன்னாரு கடவுளை பார்ப்பதற்காகத்தான் முஸ்லீம் ஆயிருக்கிறேன் இந்த உலகத்துல யாராலையும் பார்க்க முடியாது அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தான் நான் இஸ்லாமை ஏற்றிருக்கின்றேன் என்று சொன்னார் அப்போ இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கு கடவுளை நீ பார்த்தாயா என்று கேட்கும் பொழுது அவனை பார்ப்பதற்காகத்தான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று கடவுள் இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் அவர் மக்களுக்கு புரிய வச்சார் இப்ப இந்த மாதிரி ஒரு நாத்திகனிடத்தில் நான் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அடிப்படை தான் அவன்கிட்ட அவனிடத்தில் இது சம்பந்தமான எந்த விதமான ஞானமும் இல்லை அறிவும் இல்லை கற்பனை தான் அவன்கிட்ட இருக்குது அந்த கற்பனையை உடைங்க இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை அவனுக்கு தெளிவுபடுத்தலாம் அடுத்து என்ன ஆகும் சொன்னா அவங்க விதண்டாவாதம் பண்ணுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க அப்ப ஒருவன் எந்த ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் செய்தாலும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனாவது வாக்குவாதம் செய்யும் போது கடவுள் விஷயத்துல எந்த தப்பான வார்த்தையும் பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படுவான் அல்லாஹ் சொல்லும் பொழுது பயப்படுவான் கொஞ்சம் அல்லாஹ் இவங்க கடவுளா நம்புறாங்க அப்ப அல்லாஹ் தப்பா பேசக்கூடாதுன்ட்டு ஆனா இவன் என்ன அப்படின்னு சொன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லைன்றனால வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்துவான் வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்துவான் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா
விவாதம் குறிப்பா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நாத்திகர்கள் மிக கடுமையான விவாதங்களை வைப்பாங்க. அதுல எல்லா கடவுள்களையும் அல்லாஹ்வையும் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் எப்படி நடந்துக்கணும், விவாதத்தினுடைய வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. பதினாறாம் அல்லாஹ் சிறந்த முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள். விவாதம் செய்வதற்கான நோக்கம் என்ன? ஒருத்தன் நம்ம விவாதம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் நம்ம இடத்துல வாக்குவாதம் செய்கின்றான் என்று சொன்னால், அந்த விவாதம் வாக்குவாதத்துடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? அவன் ஜெயிக்கணும்னு நினைப்பான், அவர் முஃமின், அவனுக்கு நேர்வழி கிடைக்கணும்ன்றது நினைக்கணும். இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்றது இல்ல, அவனுக்கு சத்தியம் போய் சேருதா இல்லையா, அதை அவன் புரிந்து கொள்கின்றானா இல்லையா, அவன் நேர்வழி அடைகின்றானா இல்லையா என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ விவாதம் செய்தால் அழகிய முறையில் விவாதம் செய்ய வேண்டும். எப்படி விவாதம் செய்யணும்? அழகிய முறையில் விவாதம் செய்ய வேண்டும். அவன் தவறான முறையில பேசினா கூட நம்ம கண்ணியமான முறையில பேசணும். அளவுக்கு அதிகமாக விதண்டாவாதம் ஏற்படுது, புரிந்து கொள்வதற்கு அவன் சிறிதும் தயாராக இல்லை, அந்த இடத்தில் அல்லாஹினுடைய கண்ணியமும் நபிசல்லாஹினுடைய கண்ணியமும் குறைவாக்கப்படுகின்றது. கண்ணிய குறைவாக அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் கண்ணிய குறைவாக நடத்தப்படுகின்றான், நபிசல்லாஹின் அவர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்படுகின்றார்கள் என்று சொன்னால், நம்ம எடுத்துச் சொல்றதுக்கு முயற்சி செஞ்சோம், அவன் புரிவதற்கு தயாராக இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஒரு முஸ்லிம் போயிரும், ஒரு முஃமின் போயிரும். வஇதா கதபஹுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. 25வது அத்தியாயத்துல அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை சொல்றான். கடைசி வசனங்கள்ல அதுல சொல்றான், அவர்களிடத்திலே அறிவினர்கள் வாக்குவாதம் செய்தால், விதண்டாவாதம் செய்தால், காலு சலாமா, சலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தை விட்டும் சென்று விடுவார்கள். அங்க அவன்கிட்ட போய் அவனுக்கு சரிசமமா நின்று வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. எப்ப நீ இப்ப புரியக்கூடிய நிலையில இல்ல, உன் மீது சாந்தி உண்டாட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடும். அதுக்கடுத்து அவன் எப்ப சாந்தமா இருக்கானோ, மறுபடியும் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய நிலையில், அவன் கேட்கக்கூடிய நிலையில் எப்ப இருக்கானோ, அப்ப அவங்க கிட்ட பேசணுன்றதா மார்க்கம் நமக்கு சொல்லிக்கொடுக்கூடியது. ஆகவே நாத்திகர்கள் விதண்டாவாதம் செய்தாலும் அதிலும் அவர்கள் வரம்பு மீறுவார்கள், ஒரு முஃமின் வரம்பு மீறக்கூடாது. அப்ப நாத்திகரிடத்துல எப்படி நம்ம அழைப்பு பணி செய்யணும், அதுக்கான அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில நீங்க குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு ஏராளமான வசனங்கள், அதற்கு அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு வந்து விவரிக்கும். குறிப்பாக 16வது அத்தியாயம் சூரத்து நஹல், அதே மாதிரி 30 சூரத்து ஃபாத்திர், 35வது அத்தியாயம், இந்த மாதிரி அத்தியாயங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் அங்கே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வசனங்கள் எல்லாம் இறை மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கான, நேர்வழியை அவர்கள் அடைவதற்கான அடிப்படையாக இருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம எல்லாத்தையுமே காஃபிர் முஷிரிக் அப்படின்றோம், காஃபிர் அப்படின்னு சொல்லிடுறோம். காஃபிர் என்ற வார்த்தையே இன்னைக்கு வந்து முஸ்லிம் அல்லாத மக்களை நம்ம வந்து திட்டுறோம் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் பார்க்கப்படுது. அப்ப காஃபிர் என்பவன் யார் என்று சொன்னால், ஒருவனிடத்திலே அல்லாஹை பற்றி சொல்லப்பட்டு, அல்லாஹின் பக்கம் அழைப்பு கொடுக்கப்பட்டு, அவன் மறுக்கின்றான் என்று சொன்னால் அவன் தான் காஃபிர், அவன் தான் காஃபிர். ஒருத்தனுக்கு மார்க்கம் சொல்லவே இல்லை, ஒருத்தனுக்கு மார்க்கம் நம்ம சொல்லவே இல்லை, அவன் அல்லாவே அன்றி அவனுடைய படைப்புகளை எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் காஃபிர் இல்ல, அவன் முஷ்ரிக், அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடியவன். எப்ப நம்ம அவனுக்கு எடுத்து சொல்லி அதற்கு அடுத்து அவன் அதை மறுக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் காஃபிராக மாறுகின்றான். அதனால எடுத்ததுமே எல்லாத்தையும் காஃபிர் வார்த்தைய ஒரு தாய் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக முஸ்லிம்கள் பயன்படுத்தும் போதுதான் இன்னைக்கு அது ஒரு தவறான வார்த்தையாக அறியப்பட்டு முஸ்லிம்கள் நம்மளை திட்டுறாங்க, நம்மளை வந்து தரக்குறைவாக நடத்துறாங்க, நம்மளை காஃபிர்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளும்
அதற்கு இடம் கொடுத்த அந்த மக்களை அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் யார் அல்லாஹ்வை அன்றி பிற தெய்வங்களை வணங்குறாங்களோ அவர்கள் முஷ்ரிக் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எப்பொழுது அவர்கள் காஃபிராக ஆவார்கள் நாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லி அவர்கள் நிராகரித்து விட்டால் அப்பொழுதுதான் அவர்கள் காஃபிராக ஆவார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وصلى الله على نبينا محمد والسلام عليكم ورحمة الله وبركاته